நாங்க நீட்டுக்கு எதிரானவர்கள் நீட் சமூக நீட் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது ஏழை மக்களுக்கு எதிரானது மாநில பாடத்திட்டத்தில் படிப்பவர்களுக்கு எதிரானது அன்பு ராமதாஸ் மருத்துவ அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் நுழைவுத் தேர்வுக்கு எதிரானவர்கள் ஏன்னா நுழைவு தேர்வே சமூநீதிக்கு எதிரானது நாங்க நம்புறோம் எதுக்காக சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரே எங்கள்கிட்ட ஒரு மந்திரம் பேசுவோம் உங்களால மத்தியில போய் அரசியலம் சட்டத்தை திருத்த முடியாது உங்களால் நீட்டு உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு விளக்க முடியாது நீட்டை பற்றி இனி திமுக பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது நம்ம பேசுவோம் அவங்க எல்லாரும் நம்ம பேசுவோம் நம்ம நீட்டை எதிர்க்கிறோம் நீட்டு சமூக நீதிக்கு எதிரானது நீட்டு கூடாது நீட்டை இப்ப எதிர்க்கிற திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி இப்ப புதுசா வந்து விஜய் வரைக்கும் எல்லாரும் எதிர்க்கிறாங்க நீங்களும் கடுமையா எதிர்க்கிறீங்க ஆனா நீட்டுக்கு இப்ப வரைக்கும் ஆதரவா இருக்கிறது யாரு பாஜக நம்ம பாஜக கூட தான் கூட்டணியில் இருக்கோம்

செகண்ட் யூபிஐ கவர்மெண்ட் அப்போ ஃபர்ஸ்ட் யூபிஐ கவர்மெண்ட்ல நீங்களும் இருந்தீங்க அப்பா மருத்துவர் ரெண்டு மூணு நாள் இருக்கும்போது முடியாது நீட் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க செகண்ட் யூபிஐல யார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்தா சார் காங்கிரஸ் திமுக வந்துடுவோம் வந்துடுவோம் வரி வழியாக வரும் நீட்னு சொன்னதுனால சொல்லிடுங்க நீங்க சொல்லுங்க யார் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா யூபிஐ டூல இருந்தா தெரியல குலாம் நபி ஆசாத் அவர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க

இந்த கூப்பல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா அவங்க நடைமுறைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கொண்டு வரதுக்கு நடைமுறைப்படுத்துறாங்க பன்னெண்டுல வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரச்சனை வருது நிறைய மாநிலங்களிலிருந்து பிரச்சனை வருது குறிப்பாக தமிழகத்துல இருந்து அப்போ பிரச்சனை வருது அப்ப அதிமுக அரசு இங்க இருக்குது இவர்கள் நாங்க நீட்ட நடைமுறை படுத்துறோம்னு சொல்லி வழக்கம் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நீட்ட நடைமுறைப்படுத்துதான் தான் டாங்க ஓகேங்களா நாங்க நீட்டுக்கு எதிரானவர்கள் நீட் சமூக நீதிக்கு எதிரானது நீட் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது ஏழை இணைய மக்களுக்கு எதிரானது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா மாநில பாடத்திட்டத்தில் படிப்பவர்களுக்கு எதிரானதுன்றதை நாங்கள் தெளிவாக மருத்துவர் அன்பு ராமதாஸ் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் கேட்டா நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல நுழைவுத் தேர்வுக்கு எதிரானவர்கள் நாங்கள் ஏன்னா நுழைவுத் தேர்வே சமூக நீதிக்கு எதிரானதுன்னு நாங்கள் நம்புறோம் ஏன்னா நுழைவுத் தேர்வு அவ்வளவு நியாயமாகவும் நேர்மையாகவும் மக்கள் சமூக நீதிக்கு சார்பாக இல்ல சமூக நீதிக்கு எதிராக இருக்கு ஆனா இந்த நீட்டு விஷயத்துல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு விளக்கு கேக்குறாங்க விளக்கு கேட்டு ஒரு தடவை கொடுக்கறாங்க அடுத்த விளக்கு கொடுக்க முடியாதுன்றாங்க இப்ப நடைமுறையில இருக்கு இப்ப நீட்டை ஒழிக்கணும்னா சட் ஆட்சி மத்திய ஆட்சியாளர்கள் அரசியமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் உயர்கல்வி என்ற அந்த சப்ஜெக்ட் கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அது மாநில அரசும் அது சம்பந்தமா சட்டம் ஏற்றலாம் மத்திய அரசும் ஏற்றலாம் இரண்டு சட்டங்களுக்கு நடுவில் ஒரு குழப்பம் வந்ததுன்னா மத்திய அரசு தான் அந்த சட்டம் தான் நடைமுறையில இருக்கும் அப்ப நீட்டோட அந்த உயர்கல்வி அப்படின்றத கொண்டு போய் கண்கரண்ட் லிஸ்ட்ல வச்சது யாரு இந்திரா காந்தி எந்த ஆண்டுல எமர்ஜென்சி டைம்ல எழுபத்தி ஆறுல சோ வச்சது காங்கிரஸ் ஓகேங்களா நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்றாங்க நடைமுறையில தான் அவங்களே எதிர்ப்பாசி இதை நம்ம தீ இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாதாரண மாணவர்களுக்கே தெரியும் நீட் தமிழ்நாட்டில இருந்து போகணும் இந்தியாவில இருந்து போகணும்ன்றத விட தமிழ்நாட்டில இருந்து போகணும்னா அதுக்கு நீட்டுக்கான விளக்கு தமிழகத்துக்கு கிடைக்கணும் இந்த விலக்கு கிடைக்கணும்னா நமக்கான சட்டங்கள் ரெண்டு சட்டங்கள் இருக்குது மத்திய அரசு அதுக்கு விளக்கு கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் அந்த விளக்க கொடுக்க கூடாதுன்னு நடுவுல இருக்கு ஏன்னா சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பு தீர்ப்பு இருக்கு அவங்க கொடுக்க முடியாது மத்திய அரசு தீர்ப்பு இருக்கிற வரைக்கும் அதை கொடுக்க முடியாது இப்ப அடுத்தது நீங்க எதுக்காக சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரா தேர்தல் அப்ப எங்கள்ட்ட ஒரு மந்திரம் இருக்குன்னு போய் சொன்னீங்க உங்களால மத்தியில போய் அரசியலம் சட்டத்தை திருத்த முடியாது உங்களால நீட் உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு விளக்க முடியாது உங்களுக்கு நீட்டை வந்து விளக்குறதுக்கான ஒரே வாய்ப்பு என்னன்னு சாதாரண மக்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும் போது எங்கள்கிட்ட மந்திரம் இருக்கு மாய மந்திரம் இருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை விளக்கிடுவோம்னு எதுக்கு போய் ஓட்டு கேட்டீங்க யாரு திமுக யாரு இதே விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டார்ல அப்ப போய் சொன்னது இங்க யாரு நீட்டை பத்தி இனி திமுக பேசுவதற்கு எந்த அருகையும் கிடையாது நம்ம பேசுவோம் எல்லாரும் நம்ம நீட்டை எதிர்க்கிறோம் நீட்டு சமூக நீதிக்கு எதிரானது நீட்டு கூடாது நீட்ட இப்ப எதிர்க்கிற திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி இப்ப புதுசா வந்திருக்கிற விஜய் வரைக்கும் எல்லாரும் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில் எல்லாரும் அநேக கட்சிகளும் எதிர்க்குது நீங்களும் கடுமையா எதிர்க்கிறீங்க ஆனா நீட்டுக்கு இப்ப இப்போ வரைக்கும் ஆதரவாக இருக்கிறது யாரு பாஜக நம்ம பாஜக கூட தான் கூட்டணியில் இருக்கும் இது விக்கிரவாண்டி மக்கள் பாக்க மாட்டாங்க அவங்க வந்து என்ன கேக்குறோம் நாங்க அந்த மேடையில நம்மளால பேச முடியல பேசல நாங்க அந்த நேத்தி அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்லையும் சொல்லிருக்காரு எங்களுடைய கொள்கை இது பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை இது நாங்க எங்க கொள்கை உறுதியா இருக்கும் அவங்க அவங்க கொள்ளையில உதியா இருக்காங்க

கொண்டாந்தது இவங்க நாடகம் பாஜகவும் பாமகவும் இருக்காங்க மஞ்சள் வச்சிருக்கேன் சொன்னது யாருங்க ரெண்டே ஒரே விஷயம் பேசிடுவோம்

மக்கள்கிட்ட போய் சொல்லி ஓட்டு வாங்கினது யாரு வாங்கிட்டாங்க பொய்யா இருங்க ஒரே நிமிஷம் இருங்க ஒரே ஒரே நிமிஷம் இருங்க நீங்க செய்ய மாட்டாங்க ஓகே நீங்க செய்ய போறீங்க ஆ யார் யார் கூட செய்ய முடியும் இவங்க செய்ய மாட்டாங்கன்னா யாரு கூட திமுக காங்கிரஸ் செய்யாது யாரு கூட சேர்ந்து நீங்க செய்ய போறீங்க இப்ப நாங்க கேக்குறோம் ஆமாக்க யார் கூட சேர்ந்து செய்ய முடியுறோம் ரெண்டே விஷயம் தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு முதல்ல அதை வழி வழி விடுணும் விடுணும் இன்னொன்னு சட்டம் இல்லனா அரசியல் சட்டத்தை திருத்தணும் திருத்தணும் இந்த ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு இப்போதைக்கு தேர் இஸ் ஒரு லாக் ஜாம் இந்த லாக் ஜாம் இருக்கு நம்ம தடுக்க போறோம் லாக் ஜாம் அட்லீஸ்ட் நாங்க மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க

எங்க கொள்கை இது அவங்க கொள்கை இதுன்றறீங்க. நாங்க எதிர்க்கிறோம் அவங்க ஆதரிக்கறாங்கன்றீங்க. எப்படி இந்த சமூக நீதிக்கு எதிரான ஒரு பீட நீங்க எதிர்க்க போறீங்க? எப்படி போறீங்க? தமிழ்நாட்டுக்கு எப்படி விளக்கு கொண்டு வர போறீங்க? ews காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க. திமுக ஓட்டு போட்டாங்க. ews திமுக வேணாம் வாணானாங்க காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க வேணும்னு எப்படி அவங்க ews நான் கேக்குறேன். கேக்குறேன். எப்படி ஒதுக்க போறாங்க? டைவர்ட் பண்ணல. லாக் ஜாம்னா என்னன்னு புரியணும். EWS இது EWS நீங்க என்ன ரோட் மேப் இருக்கு நீட் மரதாங்க EWS-உம்

பொய் பேசி நாடகமாடி ஓட்டுக்களை பிரிச்சு நாங்க கூட்டணியில எங்க ஆதரிக்குது எதிரானது இந்த சமூக நீதிக்கு எதிரான தேர்வை பாஜக உயிரே போனாலும் விட மாட்டோம் இது நடத்திய தீர்வும்னு சொல்றாங்க ஆனாலும் நாங்க ஒன்னாதான் தான் இருப்போம் எங்களுடைய கருத்துக்கள் இதுதான் அப்படின்னு வச்சிடுறோம் சமூக நீதிக்கு எதிரான இந்த தேர்வை எப்படி நம்ம ஒழிக்கிறதுக்கு என்ன ரோட் மேப் வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதை பத்து கோரிக்கை வச்சுதான் கூட்டணியா அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் நாங்க அந்த கோரிக்கை வச்சுதான் வைக்கிறோம் இன்னும் எத்தனை தேர் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நாங்க எங்களுடைய கொள்கையில நேர்மையா இருக்கும் கோரிக்கை அடுத்த வழங்க கேளுங்க இன்ஃபேக்ட் எம் பிபிஎஸ்ல இருக்கிற பிஜி இருக்குல்ல பிஜி கோர்ஸ்ல வந்து ரிசர்வேஷன் இல்ல சரியா அமைக்கலாம்னு சொல்லி பொதுநல வழக்கு போட்டது பட்டணங்களை கேளுங்களேன் சட்ட வழிகள் அரசியல் வழிகள் அதே மாதிரி கூட்டணி வழிகளில் எப்படி முடியுமோ அதை கூடிய விரைவில் செய்ய வேண்டிய வேலைகள் எங்களுடைய பொறுப்பை நாங்கள் செய்வோம் ஆனால் பொய் சொல்லலை ஏன்னா மக்கள் முறை என்ன செய்யணும் ஏங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து அரசியலமைப்பு பட்ட சட்டத்தை திருத்தணும் நமக்கு விலக்கு வாங்கணும் இந்த மூணு வழி இருக்குது இந்த இந்த மூணு வழி தான் இருக்குது இதை எப்படியாவது நம்ம வந்து சரி பண்ணணும் ஆனால் இந்த பிரச்சனையை வந்து மாற்றி வேற மாதிரி பண்ணி ஒரு ஒரு தங்கையோடைய பேரை பயன்படுத்தி போய் ஓட்டை வாங்கிட்டு ஏமாத்தி நாடகம் போடல திமுக நாடகம் போடுகிறார்கள் திமுகக்கும் வழி தெரியாது திமுகக்கு வழி தெரியாது சொல்ல திமுக வழி தெரியாதுன்றதுனால அவங்க ஆச்சரிய காட்டுல இருக்காங்க நீ ஆச்சரிய காட்டுல இருக்கவங்களும் அதிகமா கேள்வி கேக்கணும் அவங்கள வசதியா இன்னொன்னு போய் வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்தனவங்களும் அதிகமா கேள்வி கேட்கணும் புரியுதுங்களா அவங்களை கேட்கறத விட்டுட்டு நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து கேக்குறது அது வந்து உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய அணுகுமுறையும் உங்களுடைய புரிதலையும் உங்களுடைய 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 திசை திருப்பலையும் மக்கள் எப்படி பார்ப்பாங்க இந்த இடத்துலதான் நீட் எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்துறாங்க செஞ்சு அந்த நாடகம்னு சொல்லுங்க அது போராட்டம் கிடையாது ஏன்னா படிக்கிறதுக்கு நீட்டு கையெழுத்து போட்டது காந்தி செல்வன் திமுக நாடகம் ஆடுகிறது அப்படின்னும் போது நீங்க என்னமோ தொடர்ந்து இருமோ அது பெரிய சாகசன் அவங்க ஓட்டுக்காகவும் அவங்க சொன்ன பொய் பிரச்சாரத்துக்கு வந்து இன்னைக்கு அந்த எல்லாரும் வக்கீல் படிச்சிருக்கிறது பிஏ படிச்சிருக்கிறது இதெல்லாம் திராவிட இயக்கம் கொடுத்ததுன்னு சொல்றாரு யாரு எப்படி கொடுத்தது என்னைக்கு இருந்து ஆனா அத ஒழிக்கிறது அந்த நீட்டு வந்து இருக்கு அவங்க போராடுறாங்க நீட்டு கொடுத்ததுன்னு சொன்னா கொடுத்ததுன்னு சொன்னாரு என்ன சொன்னாரு அவரு என்ன சொன்னாரு யாரு அவரு நீங்க என்ன பேரெல்லாம் சொல்லாமல் ஆர் எஸ் பாரதி பாரதி என்ன சொல்றாரு என்ன சொன்னாருங்க அவர் சொன்னது அப்படியே சொல்லுங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் யாரு இங்க இங்க சமூக நீதி இந்த வார்த்தையா சொன்னாரு இந்த அர்த்தத்துல சொன்னாங்க இந்த வார்த்தையை ஓ அந்த அர்த்தம் நீங்களாவே முடிவு பண்ணிக்கிறீங்க அப்படிதான் அவர் விளக்கம் கொடுத்தா அவர் விளக்கம் கொடுத்ததுனால நீங்க அதை அப்படியே ஏத்துக்கிறீங்க அதை வந்து ஆராய்ச்சி பண்ணாம அத ஆய்வுக்கு உட்படுத்தாமல் அத வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாம கிரிட்டிசை அதாவது அது என்ன சொல்வீங்க ஒரு உங்களுடைய பார்வை இல்ல சார் அது சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் தான் அது அவர்களுடைய ஏற்க முடியாத வார்த்தைகள் தான் ஆனா உள்ள அர்த்தம் என்னன்னு அவரே விளக்கம் கொடுக்குறாரு மிக தெளிவா சொல்றீங்க அவர்கள் அந்த போராட்டத்தை நாடகத்தை திசை திருப்பதற்கு இந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க தெரிஞ்சதான் பயன்படுத்துறாரு தெரியாமலாம் அது தெரிஞ்சு சொல்லும் சொல்றாரு நான் வெளிப்படையா இப்படிதான் பேசுவேன் இதைத்தான் பெரியார் எதிர்த்தார் இந்த சாதி ஆணவத்தை இந்த சாதி ஆணவ அவரே படிச்சிருக்காரு அது நாய் அவரு படிச்சிருக்காரு பிச்சை வாங்கினாரா அப்ப பிச்சைக்காரன்னு சொல்லலாம் அவர பிச்சைக்கார அரசு பாரதின்னு சொல்லாமா சொல்லலாமா சொல்லுன்னா அது நியாயமா இருக்குமா நாகரீகமா இருக்காது அப்படி அவர் நான் சொன்ன நாகரீக நம்ம பேசின நாகரீக அவர் பேசின நான் எனக்கு போட்ட பிச்சைங்கிற மாதிரி தான் அந்த மீனிங்ல சொல்றாரு அதெல்லாம் திராவிட போட்ட பிச்சைனா அவர் பிச்சைக்காரர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சுயமரியாதைக்கு இதா இருக்காது எனக்கு போட்டதுன்னு நான் சொல்லிட்டா கூட அது சுயமரியாதை சுயமரியாதையுடைய அடிப்படை கோட்பாடு உரிமை வென்றெடுக்கிறது எடுக்கிறது அதை அப்படி நம்ம சொல்லக்கூடாதுதான் சுயமரியாதையுடைய அடிப்படை கோட்பாடு என்ன ஹியூமன் ரைட்ஸ் அப்ரோச் அது மனித உரிமை பார்வை அது உங்கள் சுயத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் அதை நீங்கள் வந்து போட்டு நீங்க வந்து கண்டன் நாய் எல்லாம் படிக்குதுன்னு சொன்னால் அது சுயமரியாதைக்கான பிரச்சனை நீ யார் நாயின்றீங்க இடஒதுக்கீட்டுனால படிச்சவங்க எல்லாரையும் நாயின்றீங்களா அதான் மருத்துவ ஐயா அவர் சொன்னாங்க நேத்தி மருத்துவ ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க மேபி ஆர்எஸ் பாரதிக்கு நாலஞ்சு நாய் இல்லை ஐம்பது நாய் நாற்பது நாய் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு புரியல இப்படி பேசலாமா அவரு அப்போ திமுக இடஒதுக்கீடு பற்றி அவருடைய மனநிலை என்னன்னு பாருங்க இது வந்து ஒரு உரிமையாகவும் அது ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஆகும் ஒரு நபர் பேசுனது நம்ம திமுக ஒரு தடவை பேசினாரா எத்தனாவது தடவை இது மாதிரி பேசுறாரு அவர் ஒரு உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து நீதிபதி ஆனார் அவர் நீதிபதி ஆனதுக்கு என்ன தெரியுமா அவர் சொன்னார் ஆனதுன்னு வர வரலாற்ற சொல்லிட்டு திராவிட இயக்கம் தலித்துகளுக்கு போட்ட பிச்சைன்றது இது சரியான சமூக நீதி பார்வையா இதுக்கு ஸ்டாலின் என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கனிமொழி என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க திமுகவருடைய பொதுச் செயலாளராக இருக்கிற யார் என்னென்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவர் மேலே ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா பழைய பேசினதுக்கு எடுத்திருந்தாங்களா இப்ப பேசுனதுக்கு எடுக்கிறாங்களா அப்ப இவர்கள் சமூக நீதி இடஒதுக்கீட்டில் படிக்கிறவங்கள அது ஒரு உரிமை அது வந்து முன்னேற்றத்துக்கான பாதை அது சமூக ஜனநாயக பார்வை அப்படின்றதுக்கு இதுதான் திராவிட மாடல் தெருவில் போற நாயெல்லாம் வந்து இப்போ படிக்குது பிஏ படிக்குதுன்னு சொல்றது திராவிட மாடல் இடஒதுக்கீட்டில் படிச்சவங்களா நாயின்னு சொல்கிறதும் அவங்களுக்கு தகுதி இது இல்லாமல் படிக்கிறாங்கன்னு அவங்க அதாவது நாயின்னு சொன்னது நான் அது வந்து எப்படின்னா அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா அவர் ரொம்ப மோசமான பார்வை அது அவர் தான் அவங்களுடைய பார்வை அதுக்கு மேல அவங்களுக்கு என்ன புரிதல் வேணும் திமுக டிஎமிக்க ஏன் ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்டு இரும்பு கரம் கொண்டு ஏன் அதை வந்து அடக்கலை

முன்னாள் எம்பி கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் கட்சியில் தலைமைச் செயலத்தில் தலைமை அலுவலகத்தில் ஒர்க் பண்றாரு அவர் தான் வந்து பார்க்கறாரு இது ஒரு தடவை பேசலங்க அவர் பல தடவை திருப்பி திருப்பி பேசுவோம் நான் தான் பேசுவேன் யார் வேணா என்ன சொல்லட்டும் அந்த அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த ஆர் எஸ் பாரதியின் பார்வை மு க ஸ்டாலினுடைய பார்வை அவர்கள் சமூக நீதியை பார்க்கிற பார்வை இதுதான் அவர்கள் இதுக்கு தக்க பாடம் இளைஞர்கள் கொடுக்கணும் படித்த இளைஞர்கள் படிக்காத இளைஞர்கள் யாராக இருந்தாலும் இவர்களை நான் என்று சொல்வதற்கு அவருக்கு என்ன யார் உரிமை கொடுத்தது பிச்சைக்காரர்கள் என்று சொல்வது யார் சொல்றது யார் சரிங்க யார் பிச்சை போடுறது பிச்சை போடுறதா சொல்லிட்டு இருந்த சமூக அநீதி பார்வை மீறிதான் அது உரிமை அது எல்லாருக்குமானது அந்த சமூகத்துக்கான நீதினு சொல்லி ஒரு இயக்கமே கட்ட கட்டமைக்கப்பட்டது அப்ப இன்னமும் அந்த இடத்துக்கு போயிட்டு பிச்சைக்கு போடுறது அப்படின்னா அப்ப நீ நீ யாரு பிச்சை போடுறதுக்கு நீ யாரு உனக்கு ஆட்சி அதிகாரத்தை பிச்சை போட்டது நாங்க அப்படின்னு சொல்ல மாணம் அதையும் நீ ஒழுங்கா பண்ண மாட்டேன் இடஒதுக்கீட்டுல என்ன பண்ணிட்டாங்க இடஒதுக்கீடு ஒழுங்கா பண்றது இல்லை சாதிவாரி மக்கள்தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் வீதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீட்டு கொடுக்கணும் அவங்கவுங்களுக்கு வந்து சோசியல் ரிலேட்டிவ் பேக்வர்ட்னஸ் என்னன்னு பார்க்கணும் நீ நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது இன்னும் இந்த இன்னைக்கு இடஒதுக்கீடு முப்பத்தோரு சதவீதம் தமிழ்நாட்டில் ஜென்ரல் காட்டுகள் இருக்குங்க முப்பத்தோரு சதவீதம் ஜென்டரல் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் சாதி வகுப்பினர் எவ்வளவு பேர் இருக்காங்க ஐந்து சதவீதம் இருக்காங்கன்னு வச்சுப்போம் மீதி தொண்ணூத்தி சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடிய மக்கள் அதை தாண்டி இன்னும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் மூன்றாம் பாலினத்தவர் அல்லது மாற்று பாலினத்தவர் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்ப இந்த தொண்ணூத்தஞ்சுல இருந்து நீங்க எடுத்தாதான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அதுக்கு நீங்க சாதி வாரி தொகை மக்கள் தொகையில் கணக்கெடுப்பை இங்க எடுக்கணும் தமிழ்நாட்டில் எத்தனை மூன்றாம் பாலியில் இருக்காங்க அவர்களுடைய சமூக கல்வி பொருளாதார நிலை எந்த நிலைமையில கீழே இருக்காங்க பின்தங்கி இருக்காங்க பெண்கள் எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்குது அவங்களுடைய சமூக கல்வி அளவு பின்தங்கிய நிலை எவ்வளவு இருக்குது எம்பிசி எவ்வளவு இருக்காங்க பிசி இருக்காங்க ஒவ்வொரு எம்பிசிக்குள்ளயும் பிசிக்குள்ளயும் சமூகங்கள் இருக்குது அவங்களுடைய பின்தங்கிய நிலை ரிலேட்டிவ் பேக்வர்ட்னஸ் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவா சொல்றாங்க த ஸ்டேட் ஹேஸ் த கம்பீட்டன்ஸ் டு இவாலுவேட் திஸ் ரிலேட்டிவ் பேக்வர்ட்னஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆர் அ குரூப் ஆஃப் கம்யூனிட்டி டு பிரிங் இன் சோஷியல் மெஷர்ஸ் அப்படின்றாங்க அப்போ அதுக்கு மீனிங் என்ன இங்க படிக்க தெரியாதா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஐஏஎஸ் ஆஃபிசர் லா மினிஸ்டர் எல்லாம் சுற்றி வச்சுட்டு மக்கள்கிட்ட இப்படி ஏமாத்துறீங்க உங்களுக்கு சமூக நீதி பார்வையும் இல்லை இருக்கிற சமூக நீதி நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீடு கொள்கையும் தவறாக இருக்குது வேணுங்கிறத போட்டி போட்டி போ போராடி 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 கேட்டுக்கிட்ட ஒரு இயக்கம் இருக்குது நீங்கள் அந்த இயக்கத்து மேலே குற்றம் சாட்டுறீங்க அந்த தலைவர்கள் மேலே குற்றம் சாட்டுறீங்க பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்க அதுக்கு மேலே பிச்சைக்காரன்றீங்க இடஒதுக்கீட்டில் படித்தவனை நான் என்றீங்க தகுதி இருக்க இவங்களுக்கு எல்லாம் நீட்டெழுத்து போராட்டத்துக்கு சமூக சமூகநீதி பத்தி இது ஒதுக்கீட்டை பத்தி பேசுறதுக்கு இனி ஊடு காணொலி மூலியமா பேசிருக்கார் திரு மு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான தோற்கடிக்க வேண்டும் வேண்டும் என்று இப்ப சேலம் கல்வி பெரிய பெரியார் கல்லூரி பெரியாருடைய பேர்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் அங்க தனலட்சுமி ஒரு எஸ் ய சமூகத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியருக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க இது பணிமுப்பு கொடுக்க மாட்டுறாங்க என்ன காரணம்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடக்குது பாத்துட்டு ஏன் மௌனமா இருக்காரு தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு ஒருவேளை ஒரு ஒரு ஆண்டில் வந்து அது வந்து தீர்க்க ஃபில் ஆகலைன்னா அதை மத்தவங்க ஃபில் பண்ணிக்கலாம் எம்பிசி பண்ணலாம் பிசி பண்ணலாம் ஒன்று இருக்கு அது முடியாதுன்றாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு தேசிய நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைவு அதுக்கப்புறம் தேசிய அளவில் ஒரு ஃபண்டு வருது அந்த ஃபண்டை இங்க வந்து அதுக்கு செலவு பண்ணாம ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல அந்த கணக்கில் கொண்டு போய் சேர்க்குறாங்க நான் என்ன ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அது உங்களுடைய திட்டம் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்குன்னு ஒதுக்கிற பணத்தை மத்திய அரசு ஒதுக்குற பணத்தை அவர்களுக்கு செலவு பண்ணாம ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுல கணக்க காமிச்சிங்கன்னா நீ சமூக நீதி சார் நீங்க அறுபத்தைந்து பேர் இறந்துட்டாங்க அதில் அறுபது பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவருங்க அவங்களுக்கு போய் ஒரு ஆறுதல் கூட கூட உங்களுக்கு வந்து மனசு இல்லை அவ்வளோ ஆணவம் அவ்வளோ திமுரு மக்களுடைய கோவத்துக்கு ஆளாவிறார் மக்கள் இந்த கோவத்தை தேர்தலில் காமிப்பாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கான நல்ல பாடம் அவர் படிப்பார் எழுதி வச்சுக்கோங்க நான் சும்மா சொல்ல அவ்வளோ சார் உங்களுக்கு இறந்தவங்களை போய் பார்க்க முடியாதா சார் கல்யாணம் காட்சி எல்லாத்துக்கும் போறீங்கல்ல திருவிழா இதுன்னு உங்களால் போய் அந்த மக்களை பார்க்க முடியாதா திரு கனிமொழி அவர்கள் அறுபத்தைந்து பேர் இறந்தவங்களுக்கு ஒரே ஒரு ட்வீட் போடல ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை தவறி தப்பிச்சு ஓடுறாங்க சாராய விபத்து கள்ளச்சாராய விபத்தை பத்தி பேசுறோம் கள்ளச்சாராயம் நடந்து போச்சு இந்த மாதிரி நடந்து இருபத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்க ஒரே ஒரு ட்வீட் போடல மற்ற மாநிலத்தில் நடக்கிற ஒரு ஒரு ஸ்டாம்பீட் நடந்தது ஹத்ராஸ்ல அதுக்கு போடுறாங்க இவருடைய இரட்டை நிலையை காமிக்கணுமா இல்லையா மக்கள்கிட்ட கனிமொழி அவர்கள் ஏன் இந்த அறுபத்தஞ்சு நிமிஷம் அறுபத்தஞ்சு பேர் இறந்ததுக்கு எந்த வார்த்தையும் பேசல ஆனா அங்க ஹத்ராஸ்ல நடக்கிறது போடுறாங்களே ஹத்ராஸ்ல நடக்கிறது நம்ம கண்டிக்கணும் போடணும் ஆறுதல் சொல்லணும் இங்க சொல்ல மாட்டீங்களே பச்சையா மறைக்கிறீங்களோ மக்கள்கிட்ட ஒத்துக்கிறீங்களா உங்க தோல்விய உங்க அவமானத்தை நீங்க உங்களால ஏற்றுக்க முடியல இதுக்கு மக்கள் பாடம் கற்பிப்பாங்க நாற்பது நாற்பது ஜெயிச்சிட்டோம் நாம வந்து கூட்ட எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருந்தனா நீங்க நாற்பது நாம ஜெயிச்சீங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடரும்னு நினைக்காதீங்க பலமான கூட்டணி நடக்குது உங்களை வீட்டுக்கு அனுப்புவது இந்த மக்கள் கண்டிப்பாக அனுப்புவார்கள் உங்களுடைய ஆணவத்தால் உங்களுடைய திமிரால் உங்களுடைய மக்களை ஏமாற்றுகிற போக்கினால் கண்டிப்பாக அதை நடக்கும் உங்களால் அறுபத்தஞ்சு பேர் அவன் அவன் பண்ண தப்பா சாராயம் நான் ஊரில் கிடைக்குது அதில் மெத்தலான் கலந்துட்டான் குடிச்சிட்டான் சரி பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு எப்படி கவனத்தை கொடுக்குறீங்க சிவகாசியில் வந்து ஒரு வெடி விபத்தில் இறக்குறாங்க அவங்களுக்கு மூணு ரூபா கொடு மூணு லட்சம் கொடுக்குறீங்க ஆனால் இங்கே சாராயத்தில் செத்து சாராய கள்ளச்சாராயம் குடித்து அவன் செத்து போகிறான் அவனுக்கு வந்து பத்து லட்சம் கொடுக்குறீங்க நேற்று விழுப்புரத்தில் ஒரு கள்ளச்சாராயம் கிடையாது அதை மூடி மறைக்கிறாங்க இது ஆணவ அரசு இல்லையா இது ஏமாற்று அரசு இல்லையா இங்கே பத்து லட்சம் கொடுக்கறது நம்ம எதிர்க்கலையே மற்றவங்களுக்கு கொடுக்கணும் சரிங்க வெடி விபத்தில் இருந்தவங்களுக்கு அதான் அவங்களுக்கும் கொடுக்கணும் ஏன் கொடுக்கல ஏங்க இது யார் கேட்டா எந்த ஊடகம் கேட்டது எந்த ஊடகவியலாளர் கேட்டாங்க யார் கேட்டா முதலமைச்சருக்கும் டிஜிபி அவர்களுக்கும் தெரியாதுன்னு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பேசுறாரு ரேஷன் கடையில் வந்து சாராயத்தை விற்கணும்னு ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசுறாங்க பாலபாரதினு நினைக்கிறேன் பேசுனாங்களா இல்லையா அப்போது நீங்கள் ஒரு கூட்டணி எதுக்கு இவ்வளோ இழநிலைக்கா போவீங்க இவ்வளோ அவமானத்துக்கு கேடான மானக்கேடு விஷயத்தமாக செய்வீங்க கேளுங்க கனிமொழி எங்கேயாவது பார்த்தா அவங்களை கேளுங்க ஏங்க உங்களுக்கு ஹத்தராசி நடக்கிறது கண்ணு தெரியுது கள்ளக்குசி நடக்கிறது கண்ணு தெரியலையா தூத்துக்குடியில் அவர்கள் அலுவலத்திலேருந்து வெளியே வரும்போது கேட்குறாங்க மக்கள் போய் கேட்க போகிறாங்க எனக்கு அவசரமாக வேலை இருக்கு ஏன் பயந்து ஓடுறீங்க ஏன் இந்த பயம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் காசு கொடுத்து ஜெயிச்சிடலாமா எல்லா நேரமும் நீங்கள் அதிகாரத்தை திருஷ்ய ஜெயிச்சிடலாமா ஸோ இதெல்லாம் விக்கிரவாண்டியில எதிரொலிக்கும் விக்கிரவாண்டியில கண்டிப்பா எதிரொலிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதை விட நூறு மடங்கு எதிர்க்கும் திமுக அரசினுடைய மு க ஸ்டாலினுடைய இந்த ஆணவ திமிர் இந்த அதிகார திமிர் இது கண்டிப்பாக மக்கள் பாடம் ஏன்னா மக்களை நீங்க விரோதம் பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட பொய் வாக்கு சொல்லிக்கிட்டு மக்கள்கிட்ட பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு பணத்தை மட்டுமே நம்பி பரிசு பொருட்களை நம்பி நம்ம வந்து காசு கொடுத்து பயம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு நினைச்சிங்கன்னா மக்கள் தக்க பாடத்தை திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பாரு லை ஆடி பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் மலர் முதல் வெள்ளி உங்கள் விஜய்